Hi, good evening everybody. My dear students, friends, my dear volleyball families, ellarkume vanakkam. Naana Deena, volleyball coach. Ippa pathinga Tamil Nadu Sports Institute PhD doctor pannitiruken. So nariya school, college, academy adha maari la coach pannitiruken. Plus andha nariya villages la volleyball camp potu nariya volleyball pa study pannitiruken. So ippa indha corona seasons mayinala nariya camp la poda mudiyala. அதனால் சின்னதாக ஒரு வீடியோ மட்டும் வாலிபால் போடுறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் வேணும்னாலும் நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக அடுத்தடுத்து நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது வாலிபாலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய ஸ்கில்ஸு, ட்ரில்ஸு, ஒர்க் அவுட்டு, வார்ம் அப்பு நிறைய இருக்குது. சொல்லப்போனால் ஒரு கடல் அளவுக்கு தெரிஞ்சுக்கணும் விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ அதில் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். மொத்தம் வாலிபாலை பொறுத்த வரைக்கும் ஒரு 7 types ஆஃப் ஸ்கில்ஸ் இருக்குது. அந்த 7 types ஆஃப் ஸ்கில்ஸில் செகண்ட் ஒன் சர்வீஸ் பார்க்க போகிறோம். அந்த சர்வீஸை பார்த்திங்கன்னா 7 விதமான சர்வீஸ் இருக்குது. அந்த 7 விதமான சர்வீஸில் முக்கியமான சர்வீஸ் ஃப்ளோட்டு, ஜம்ப் அண்ட் ஃப்ளோட்டு, ஜம்ப் சர்வீஸ் நீங்கள் பார்க்க போகிறோம். மற்றபடி அடுத்த ஸ்கில்ஸு, அடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு நான் கண்டிப்பாக கொடுப்பேன். இதில் ரிமைனிங் ஸ்கில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாவில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வாலிபால் நம்ம சர்வீஸ் போடுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 8 seconds டைம் இருக்கும். நம்ம வந்து வந்த உடனே, ஸ்டார்டிங் வந்த உடனே நம்ம உடனே விசில் ப்ளோ பண்ணி நம்ம உடனே அடிச்சிருவோம். அது வந்து ரொம்ப ராங்கு. நம்ம ஒரு பிளேயரை வந்து ஜட்ஜ் பண்ணோம், நமக்கு வந்து 8 seconds கண்டிப்பாக டைம் இருக்கும். அந்த 8 seconds பார்த்தீங்கன்னா என்னென்ன தெரியும், எங்கே ஆடுறான், எங்கே வீக் ஜோன், எங்கே கேப் இருக்குது, எங்கே செட்டில் இருந்த அட்டாக் எங்கே மாறுறாங்க, எங்கே சர்வீஸ் பண்ண மிஸ் பாஸ் ஆகும் அப்படின்றத ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து யோசிக்கணும். ஒன்ஸ் விசில் வந்து வெறுத்தி வந்து ப்ளோ பண்ண உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், அடுத்த செகண்டே உள்ளே போடுவீங்க, அது ரொம்ப ராங். ஸோ யோசிச்சு நீங்கள் அந்த 8 seconds நீங்கள் டைம் எடுத்து எங்கே போட்டால் மிஸ் பாஸ் ஆகும், எங்கே போட்டால் வந்து நமக்கு பாயிண்ட்ஸ் வரும் அப்படின்றத யோசிச்சு நீங்கள் போடணும். ஓகே, அப்சர்வ் மை டெமான்ஸ்ட்ரேஷன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பால் எடுத்துக்கோங்க, அப் டு செஸ்ட் லெவல். உங்களுடைய மொத்தம் வாலிபால் 3 stands இருக்குது. நம்ம வந்து இன்றைக்கி வந்து பேரஸ் சென்டரில் எடுக்கணும். லெஃப்ட் லெக் வந்து ஷுட் பி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், உங்களுடைய ரைட் லெக் வந்து பேக்கில் இருக்கணும். ஷோட்டில் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் வரணும். உங்களுடைய பால் வந்து பார்த்திங்கன்னா அப் டு செஸ்ட் லெவல் இருக்கணும். உங்களுடைய கை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பேக் இந்த பொசிஷனாக இருக்கணும். ஸோ நீங்கள் பாலை வந்து ஹிட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த பாவம் பண்ணும். இங்கே பட்டால் மட்டும்தான் அது வந்து ஃப்ளோட் சர்வீஸ்க்கு கரெக்டான ஒரு ஃபார்மேஷன், சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது தலை, இது வந்து பேக்கு, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா முதுகுன்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ளோட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோட்டு, இந்த முதுகில் நீங்கள் அடித்தா மட்டும்தான் பால் இந்த சைடில் புஷ்னு போகும். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட் சர்வீஸ் ரொம்ப அட்வான்டேஜ், காத்தடிக்கும் போது ரொம்ப அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ ரொம்ப பார்த்திங்கன்னா இப்போ சட்டை எங்கே மாறுறாங்க அப்படின்னா அங்கே அடிச்சோம்னா ஸோ டைமிங் மிஸ் ஆகும். ஒரு பிளேயர் நம்ம ஆடும்போது ஃப்ளோட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ஆடும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹை தர முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பால் வந்து ஆடிட்டே வரும், அது ஆடுறதே கஷ்டமாக இருக்கும். ஸோ சட்டருக்கு ஏற்ற மாதிரி ஹைட்டை தர்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதனால் நம்ம ஜம்ப் கூட ஹைட்டை கொடுத்துடலாம், ஃப்ளோட்டை மட்டும் ஹைட்டை கொடுக்க முடியாது. அதனால் நமக்கு வந்து ஃப்ளோட் ரொம்ப மஸ்டான ஒரு சர்வீஸ். ஸோ வாலிபாலை பார்த்திங்கன்னா ஒரு வெப்பன் சர்வீஸ் மட்டும்தான், அதனால் மட்டும்தான் நமக்கு பாயிண்ட்ஸே வருமா வராதுன்றது பிஃபோர் யோசிக்க முடியும், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட் லெக் அடிக்கணும், ரைட் லெக் திரடிக்கணும், உங்களுடைய ஹேண்ட் அப்டு செஸ்ட் லெவல், உங்களுடைய ரைட் ஹேண்ட் ஃபுல்லாக பேக் சைட், பால் வந்து படுறப்போ வந்து இங்கே இப்படி பட்டால் தான் அது கரெக்டாக பால் வந்து இப்படி போகும். ஸோ அதனால் முதுகு ஞாபகம் வச்சுக்கங்க, நான் அடிக்கிற ஒவ்வொரு ஃப்ளோட்டும் இங்கே படணும், இந்த பாம் வந்து இந்த நடுவில், இந்த நடுவில் பட்டால் மட்டும்தான் அது கரெக்டாக பாலில் ஃபேஸ் ஆகும், கரெக்டாக பாலும் புஷ் ஆகும், கரெக்டாக அந்த டீம் அந்த நம்ம நினைக்கிறதுல கரெக்டாக புஷ் ஆகும். வந்து பாலடே. ஸோ திஸ் இஸ் ஃப்ளோட் சர்வீஸ். நீ அடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பாலை அடிக்கிற வைக்கிற. ஸோ நீ வந்து பாலை டாஸ் பண்ணிட்டு இது வந்து அடிக்கும்போது வந்து உன்னுடைய ஹேண்டும் சரி, ரைட் ஹேண்டும் சரி, ரைட் லெக்கும் சரி, ஃப்ரண்ட்டில் ஷூட் பண்ணுறப்போ ஃப்ரண்ட்டில் வந்தால் மட்டும்தான் கரெக்டாக போகும். ஏன்னா நின்று வந்து இப்படி போடுவாங்க, அது வந்து பவராக போகாது. ஸோ உன்னுடைய ஹேண்ட் வந்து பவராக போடும் அப்படின்னா இது நிற்கும்போது வந்து உன்னுடைய பாடியை வந்து ஃபோல்ட் பண்ணும்போது நீ டேர்ன் பண்ணும். ஸோ நீ டேர்ன் பண்ணும்போது மட்டும்தான் பால் பவராக போகும். ஃபார் எக்ஸாம்பிள் பால் நிற்கிற, ஸோ அடிக்கும்போது வந்து பால் வந்து இங்கே தான் நிற்கும், காலை வந்து ஃபாலோ த்ரூ ஆக்ஷன் வைக்கணும். பால் டாஸ் பண்ணுறப்போ நீங்கள் அடிக்கும்போது வந்து கால் ஃபாலோ த்ரூ ஆக்ஷன், பால் ரொட்டேட் வந்தால் மட்டும்தான் அது பவராகவும் போகும். ஸோ கையும் கரெக்டாக அங்கே வந்து ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் கை வந்து மேலே அந்த கீழே வரக்கூடாது, ஸோ கீழே மேலே போகக்கூடாது, கரெக்டாக சுற்றி ஸ்ட்ரைட் பால் முதுகு அங்கே இருக்கோ அது கரெக்டாக வந்து புஷ் பண்ணும்போது மட்டும்தான் ஃபோல்ட் ஆகும், காலும் ஃபாலோ த்ரூ ஆக்ஷன் கண்டிப்பாக வரும், வரணும், வந்தால் மட்டும்தான் நீங்கள் நினைக்காம சுவிட்ச் கரெக்டாக போகும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
ஓகே இந்த லைனில் போகிற சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்பேஷல் சர்வீஸு. ஸோ இதை நீ கரெக்டாக போகணும், கான்ஃபிடென்ட்டாக போகணும் அப்படின்னா இதுக்கான ஸ்கில்ஸ் ட்ரில்ஸ் இருக்கா இருக்குது. இந்த ஸ்கில்ஸ்க்கு அந்த ட்ரில்ஸ் நான் கொடுப்பேன். அது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த லைனில் அந்த பிளேயர் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி அங்கங்கே பாக்ஸ் மாதிரி போட்டு 1, 2, 3 சொல்கிற நம்பரை ஆட் பண்ணிவிட்டு, ஸோ கோன் எதனா வச்சு இல்லை அப்படி இல்லைனா ஒரு மேனை வச்சு, ஸோ நம்ம கரெக்டாக ஒரு 50 சர்வீஸ் நம்ம அங்கேயே அடிச்சு அப்படின்னா நமக்கு ஒன்று கான்ஃபிடென்ட் வந்துடும். என்ன ஆக்ஷன், எங்கே ஃபார்ம் கரெக்டாக பண்ணணும், எங்கே டச் ஆகணும் அப்படின்றத நீங்கள் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணி நீங்கள் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மார்க் நீங்கள் போடும்போது ஸோ உங்கள் சர்வீஸ் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் மேட்ச்சில் போடும்போதும் கான்ஃபிடென்ட்டாக அங்கே போடலாம். டிஸ்கனெக்ட் ஆகும் ஆடும்போது. அதே மாதிரி தான் இந்த ஜம்ப் அண்ட் ஃபிட் போடும்போது வந்து அதே மாதிரி தான், அதை விட கொஞ்சம் ஃபோர்ஸாக போகும், கண்டிப்பாக மிஸ்கனெக்ட் ஆகும், பாஸ் கண்டிப்பாக பிடிக்க முடியாது. ஏன்னா நம்ம கொஞ்சம் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால சொல்கிறேன். இப்போ நின்று அடிக்கிறதுக்கும் ஜம்ப் பண்ணி ஃபோர்ஸ் அடிக்கிறதுக்கும் நம்மளுடைய ஓவர் பாடி வெயிட் ஃபுல்லாக பால் இறங்குறதுனால கண்டிப்பாக பால் வந்து ஃபோர்ஸும் சரி மிஸ்கனெக்டும் சரி அங்கே கண்டிப்பாக நடக்கும். அதுக்காக நம்ம இதை அட்வான்ஸாக யூஸ் பண்ணுறோம். இது எப்படி போடணும் அப்படின்னா கொஞ்சம் பாருங்க சொல்கிறேன். ஸோ அந்த எண்ட்லைன்லேருந்து ஒரு 1 or 2 meters அந்த எண்ட்லைன் பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 meters நம்ம பேக் எடுத்துக்கிறோம். ஸோ ஜஸ்ட்டு ரெண்டு ஸ்டெப் மூமெண்ட் கொடுக்க போகிறீங்க, அடுத்து ஜம்ப் பண்ணி ஸ்டோர் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டேக் டேக்கிங் ஹேர் ஸ்டெப் எடுக்க போகிறேன், பாலை வந்து அப் டு டெஸ்ட் அவள் பாலை பிடிக்க போகிறேன். ஸோ வந்து பாலை வந்து டாஸ் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ரெண்டு வாக் ஸ்பீட் பேக் பண்ணி ஸோ ஜம்ப் பண்ணி ஸ்டோக் பண்ணும், அவ்வளோதான். அதுவே கிடையாது, அப் டு டெஸ்ட் லெவல் ஹோல்ட் ஒரு ஹேண்ட் ஹோல்ட் ஒரு பால்ஸ் அப் டு டெஸ்ட் லெவல். உங்களுடைய லெக் பார்த்தினா எல் ஷேப்பு, அந்த எண்ட்லேருந்து 1 or 2 meters பேக் எடுக்க போகிறேன். ஸோ பால் டாஸ் பண்ணி ரன் பண்ணி ஜம்ப் பண்ணி ஹீட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். எனிவே தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் ஃபார் திஸ் வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால், ஏதாச்சும் அடிஷ்னலாக நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எந்த டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்க. என்னால் கண்டிப்பாக என்ன முடியுமோ அதை கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், கண்டிப்பாக டீச் பண்ணுறேன். உங்களுக்கு எனி டைம் கோச் பண்ணுறதுக்கும் சரி, நீங்கள் கேட்குற எல்லா கேள்விக்கும் எல்லாத்துக்கும் பதில் கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன். ஸோ கேள்விக்கு ரெடியாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ கண்டிப்பாக நான் போட்டு விடுறேன்.